இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேர் க்ரோத் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் வந்துட்டு சிம்பிளான, எஃபெக்டிவான, காஸ்ட் எஃபிஷியன்ட்டான வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் வந்துட்டு 90% எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஒரு சில பீப்புள்ஸ்க்கு தான் செட் ஆகாது, டேமேஜ் இந்த ஸ்பிளிட்டன்ஸ்க்கு தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். மற்றபடி டீடாங்கலாக ஃப்ரிஸியாக இருக்கவங்களுக்கு நல்லா நரேஷ்மெண்ட் கொடுத்து ஹேர் பார்க்குறக்கு ரொம்ப சில்கியாக, சாஃப்டாக, ஷைனிங்காக, நல்லா கண்டிஷனரிங் அப்ளை பண்ண மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவாக வரும். இப்போ வந்துட்டு இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஃப்ளாக்ஸிசைட். ஃப்ளாக்ஸிசைட் ஏன் எடுத்துருக்கோன்னா, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்துட்டு போடும்போது நல்லா ஓப்பன் அப் ஆகி ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கேல்புக்கும் நம்ம ஹேருக்கும் நல்லா வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் ஹேர் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃப்ளாக்ஸிசைட் எடுத்திருக்கேன். இதை இப்போ வாங்க எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த ஜெல் தேவைப்படுதோ, ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஷார்ட் ஹேராக, மீடியம் ஹேரான்னு பார்த்துட்டு இந்த வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் வாட்ரு. வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த ஃப்ளாக்ஸிசைட வந்துட்டு அந்த வாட்டர் உள்ள வந்துட்டு பேன் உள்ள வந்துட்டு போடுறேன். இப்போ நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் நீங்கள் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஃப்ளாக்ஸிசைட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி நுரம் மாதிரி வரும். ஒரு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நுரம் கட்டாமல் இருக்கும். ஸோ நான் கிண்டி விட்டே இருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி திக்கான ஜெல்லியாக வந்துட்டு ஆகிடும். ஸோ நம்ம ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதை ஒரு 5 to 7 minutes வந்துட்டு கொதிக்க விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி வாட்டரையும் இல்லாமல் ஜெல்லும் இல்லாமல் செமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் எடுத்து நான் இப்போ இங்கே ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை நான் வந்துட்டு வடிகட்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டும் போதே தெரியும் இது கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆவாக டைம் எடுக்க, கொஞ்சம் இது ஜெல் வந்துட்டு ஆடுற போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துட்டு திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறது விட்டமின் இ ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் வந்துட்டு ரொம்ப ட்ரை அவுட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால இதை வந்துட்டு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆயில் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்துட்டு கோகனட் ஆயில், பாதாம் ஆயில் எது இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஜெல்லை வந்துட்டு உங்கள் ரூட் அண்ட் ஹேர் ஃபுல்லாகவே உங்கள் ஸ்கேல்பில் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே வந்துட்டு ஸ்மூத்தாக, சில்கியாக, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். மீதி இருக்க ஜெல்லை வந்துட்டு உங்கள் ஃபேஸில் கூட வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இது 2-in-1 பர்பஸ் கூட மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.